உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். தோழர் தா பாண்டியன் படத்திறப்பு மற்றும் புகழஞ்சலி கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு இறுதியாக நிறைவுரையாற்றவிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களை, தோழர் பாண்டியன் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ஆர்என்கே அவர்களை, புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்ற ஆசிரியர் உள்ளிட்ட தலைவர்களை, இந்த நிகழ்விலே பங்குண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். சங்கம் வளர்த்த மதுரையில் தொழிற்சங்கத்தையும் பொது உடைமை இயக்கத்தையும் மிக சீரிய முறையிலே வளர்ப்பதற்கு பாடுபட்ட ஒரு போராளி தோழர் தா பாண்டியன் அவர்கள். தோழர் தா பாண்டியன் அவர்களை பற்றி நினைத்து பார்க்கும்போது சமீபகால தமிழக அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு வேறுபட்ட என்று சொல்வதை விட பல்வேறு ஆற்றல்களை பெற்ற ஒரு தலைவராக விளங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுத்தாளராக இருந்தார், கவிஞராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார், திரைக்கடை வசனம் எழுதினார். இப்படி ஒரு மல்டிஃபேசட் பர்சனாலிட்டியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். தோழர் தா பாண்டியன் அவர்களோ ஆங்கிலத்திலும் மிக சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. இங்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய தலைவர்களுடைய உரைகளை மொழிபெயர்க்கக்கூடிய அவருடைய நடை மிகவும் அபாரமானது. இமி பிசகாமல் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. சர்வதேச அரசியலை பற்றி மிக சர்வசாதாரணமாகவே பேசக்கூடிய திறமை அவருக்கு உண்டு. அவர் சிறந்த ஒரு எழுத்தாளர் என்பதற்கு அடையாளமாக 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். தொலைக்காட்சி யுகம் வந்த பிறகு தொலைக்காட்சி விவாதங்களிலே அவர் தான் சொல்ல வந்த கருத்துக்களை அல்லது மாறுபட்ட கருத்துக்களை மறுத்து பேசக்கூடிய அந்த விவாத திறமை அபாரமானது. இத்தனையும் செய்த தோழர் தா பாண்டியன் அவர்கள் இறுதியிலே அவருடன் பங்கு கொண்ட ஒரு நிகழ்ச்சி, இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அந்த மேடையிலையும் இருந்தார்கள். மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மாநாடு, அந்த மாநாட்டிற்கும் வந்திருந்தார். சக்கர நாற்காலியிலே வந்திருந்தார், உரையாற்றினார். நான் உடலால் தளர்ந்திருப்பது போல அவங்களுக்கு தெரியும், ஆனால் என்னுடைய மண்டை இன்னும் ஏங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். மிக தெளிவாக பாசிச பாஜக அரசியலை அந்த மேடையில் அவர் சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாரா அல்லது நிமிர்ந்து நெஞ்சு உறுதியுடன் கொள்கை எதிரிகளை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான உரையை அவர் ஆற்றியதை இன்னும் பசுமையாக நாம் நினைவில் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் தா பாண்டியனை போன்ற ஏராளமான தோழர்கள் நமக்கு தேவை. அவர் வாழ்ந்த காலகட்டத்தை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்திய அளவில் பாஜகவும் சங் பரிவார் அரசியலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஹரித்வாரில் வெளிப்படையாகவே
நாங்கள் சிறுபான்மையினர்களை ஜெனசைட் செய்வோம், இன அழிவு செய்வோம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தோழர் தா பாண்டியனை போல இன்னும் ஏராளமான தோழர்கள் வர வேண்டும். தா பாண்டியன் அவர்கள் வழியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாசிசத்தை வீழ்த்துவோம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைவருக்குமான நாடு என்பதை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.